வழியில் சாப்பிட இறங்கும் போது அவர் அந்த பேருந்தை தவறவிட்டுள்ளார் இதையடுத்து அடுத்த பேருந்துக்காக காத்திருந்த போது அங்கு காரில் வந்த சிலர் அந்த பெண்ணிடம் அறிமுகமான நபரோ தான் ஒரு போலீஸ் என்றும் பயப்படாமல் வருமாறும் கூறியுள்ளார் காரில் சில ஆண்களும் இருந்ததால் வர முடியாது என மறுக்க அவரிடம் வலுக்கட்டாயமாக பேசி காரில் ஏற்றி அழைத்து சென்றுள்ளனர் பின்னர் பூரி நகரில் உள்ள காவலர் குடியிருப்புக்கு அந்த பெண்ணை அழைத்து சென்று ஒரு அறையில் வைத்து பூட்டினர் இரண்டு பேர் அந்த பெண்ணை தப்பித்து விடாமல் இருக்க வீட்டிற்கு வெளியே நிற்க காவலர் ஒருவரும் மற்றொருவரும் சேர்ந்து அந்த பெண்ணை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர் பின்னர் அவர்கள் போதையில் மயங்கி கிடக்க அவர்களின் சட்டை பையில் இருந்த பணத்தை எடுத்து வெளியில் காவலாளிகளாக நின்று கொண்டிருந்தவர்களுக்கு கொடுத்துவிட்டு அங்கிருந்து தப்பியுள்ளார் நல் நல்வாய்ப்பாக வெளியே நின்றிருந்த அந்த நல்ல மனிதர் அந்த பெண்ணை நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்றுள்ளார் இதையடுத்து அந்த பெண் கொடுத்த புகாரில் மேற்கொண்ட விசாரணையில் ஏற்கனவே பணியிட நீக்கம் செய்யப்பட்ட காவலரான ஜிதேந்திர ஜோதி என்பதும் போலீசார் கண்டறிந்தனர் பாதிக்கப்பட்ட பெண் மற்றும் காவலர் ஆகியோருக்கு மருத்துவ பரிசோதனை நடைபெற்றது பெண்களின் சிக்கலான தருணங்களில் முதலில் போலீசுக்கு தகவல் அளிக்குமாறு அறிவுரை கூறப்படும் நிலையில் காவல்துறையே இது போன்ற கண்ணியமற்ற செயல்களில் ஈடுபடும்போது யாரைத்தான் நம்போது என்ற கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் மேலும் இதுபோல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் செம்லி மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி